வெல்கம் டு ஷார்பன் மீன் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கெமிக்கல் ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம். உனக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஐ ஹேவ் நாலேஜ். ஏன்னா நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், கெமிக்கல் இன்ஜினியர் பிஸ்னஸ் பண்ணிட்ருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, அதை வச்சு நான் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நமக்கு நிறையவே ஃபுட்ஸ் லைஃப் ஸ்டைல் வந்து மாறிடுச்சு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மாறினதுனால நமக்கு வந்து பல பேருக்கு தெரியல, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, என்னென்ன ஹசார்டஸ் இருக்குது அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சீரீஸ் வழியாக என்னென்ன இருக்குது அப்படின்றத காமிக்க போகிறோம். அதாவது காமிக்க போகிறோம் மெயின், நாலேஜ் வைஸ் சொல்ல போகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபுட்டு ஃபெமிலியரான ஃபுட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், புரோட்டா. நீங்கள் கேட்கலாம், என்னடா ஒரு புரோட்டாவில் என்னடா இருக்க போகுது அப்படின்னா, உண்மையிலே புரோட்டா தான் ஸ்லோ பாய்சன் இருக்குதுலே. மற்ற ஃபுட்டை கம்பேர் பண்ணப்போ ஸ்லோ பாய்சன் அப்படின்னா நம்ம புரோட்டா தான். என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உண்மை தான். ஆனால் புரோட்டா வந்து மேட் பண்ணுறதுக்கு வரக்கூடிய மைதா இருக்குல்ல, அந்த மைதா ப்ளீச் பண்ணி வருது இல்லையா, ஸோ அங்கேருந்தே நமக்கு வந்து கெடுதல் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்புறம் புரோட்டா மாவுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீப்பாக இப்போ பார்ப்போம். நமக்கு வந்து புரோட்டா உருவாக்குறதுக்கு தேவைப்படுறது மைதா, எல்லாருக்குமே தெரியும். இந்த மைதாவை ப்ளீச் பண்ணுறது ஒரு முக்கியமான மூணு கெமிக்கல்ஸ் வைஸ் ப்ளீச் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கெமிக்கல் பென்சாயில் பெராக்சைடு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த பென்சாயில் பெராக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா, மைதாவுக்கு வெள்ளை கலரில் நமக்கு வந்து பளிச்சுன்னு இருக்குல்ல, அது காரணமே அந்த பென்சாயில் பெராக்சைடு தான். ஸோ அதை வச்சு தான் இது பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் ஆசிட். இப்போ வந்து ஒவ்வொரு மைதா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க, கெமிக்கல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பென்சாயில் பெராக்சைடு ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் ஆசிட் ஒன்று, இன்னொன்று வந்து பொட்டாசியம் ப்ரோமேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பொட்டாசியம் ப்ரோமேட் வந்து சாப்பிட முடியாத ஒரு பொருளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அதை பற்றி டீப்பாக போவேன்னா நம்ம புரோட்டாலே நிற்போம். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து புரோட்டா 10 வயசு குழந்தையிலேருந்து 50 வயசு ஆள் வரைக்கும் புரோட்டானா ரொம்ப எம்மியான ஃபுட்டு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் சுகர் வர்றதுக்கு காரணமே அந்த புரோட்டா தான், நம்ப முடியுதா? 80% எல்லாருக்கும் சுகர் வருதுன்னா டயபெட்டிஸ் 2 வர்றதுக்கான காரணம் புரோட்டா தான். சரி, இப்போ ப்ராசஸ் முடிஞ்சில்ல, ப்ராசஸ்க்கு அடுத்து உள்ள விஷயத்தை பார்ப்போம். ப்ராசஸ்க்கு அடுத்து உள்ள விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயம், நமக்கு வந்து மைதா வந்து ப்ராசஸ் பண்ணி வரதில்ல என்னடா பிரச்சனை. அப்போ எல்லாத்துலேயும் வரணும்ல, மைதா தோசையில் வரணும், எல்லாத்தையும் வரணும்ல, கேக்கில் வரணும்ல, ஏன் புரோட்டாவில் மட்டும் அவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா, நம்ம கோதுமையை சுகருக்கு யூஸ் பண்ணுறோம். அதாவது சுகர் பேஷண்ட்டு கோதுமையே யூஸ் பண்ணுறாங்க. இதே இது சுகர் வர்றதுக்கு காரணம் மைதான்றேன் நான், உங்களுக்கு இதிலே ரிலேஷன் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கோதுமை வந்து மற்ற நாடுகள்லாம் 73% யூஸ் பண்ணுறாங்க, நம்ம நாட்டில் மட்டும்தான் 54.4% யூஸ் பண்ணுறோம். 46.6% வந்து மைதாவை யூஸ் பண்ணுறதுக்காக ஒதுக்கப்படுது. சரி, ஓகே, இதுக்கப்புறம் இதில் வந்து என்ன ஒரு கெமிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நமக்கு மைதா வந்து புரோட்டாவை கன்வெர்ட் ஆகிறதுக்கு 2 நாள் எடுத்துக்கும். புரோட்டாவை கன்வெர்ட் ஆகிறதுக்கு 2 நாள்னா, 1 நாளில் வந்து நமக்கு மைதா மாவை பிசைஞ்சு வச்சு அதை ஊற வைக்கிறோம்ல, அப்போ வந்து ஒரு கெமிக்கல் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்கும். ரீசைக்ளிக் ரியாக்ஷன், ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இதெல்லாம் நடக்கும். ஸோ என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சோடா உப்பு, சில மாடிஃபிகேஷன்ஸ், இந்த முட்டை இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, எல்லாமே சேர்க்குறப்ப நம்ம இதில் வந்து கொஞ்சம் நம்ம வினிகர் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து கொஞ்சம் சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்குறப்ப அந்த சாஃப்ட்னஸ்க்காக வந்து நிறைய காம்போனன்ட்ஸ்லாம் சேர்க்குறாங்கல்ல புரோட்டாவில், அப்படி சேர்க்குறப்ப என்ன செஞ்சிடும்னா, புரோட்டாவில் இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கலும் ஒன்றாகி இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் வித் ரீசைக்ளிக் ரியாக்ஷன் நடக்கும். இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன்னா ஒரே ஒரு தடவை நடக்கும், அந்த இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷனுடைய ப்ராடக்ட் இருக்குல்ல, ஸோ அதுவும், அதுக்கப்புறம் அந்த ரீசைக்ளிக் ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷன் நடந்தவுடனே அதே ரியாக்ஷன் திரும்ப நடந்துகிட்ருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து வர்ற ஒரு மெயினான விஷயம் அலாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் வரும். அந்த அலாக்சன் கெமிக்கல் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டு. அந்த ஆர்டிக்கிளை நான் படித்த வரைக்கும் அந்த அலாக்சான்றது எலிகளுக்கு சுகர் பேஷண்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ்லாம் வந்து இதை பற்றி ஏற்கனவே பேசியிருப்பாங்க. ஆனால் எதுக்காக அலாக்சான் வந்து என்ன செய்யும் நம்ம உடம்புல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா,
நம்மளுடைய உடம்புல பேன்ட்ரியாசிஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஆல்ஃபா செல், பீட்டா செல் இந்த மாதிரி நிறைய செல்கள் இருக்குது. அதில் வந்து தமிழில் சொல்கிறதா லாங்கர்ஹான் திட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பீட்டா செல்லை வந்து அழிச்சிரும், நம்ம உடம்புலேருந்து அழிச்சிரும். ஸோ இப்படி இது இது இந்த மாதிரி பல ரியாக்ஷன் நடக்குதா, புரோட்டா மாவுலேயே நடக்குதா. ஸோ அதனால தான் புரோட்டா வந்து ஹார்டாக இருக்குது. ஸோ அப்படி ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, நம்ம உடம்புக்குள்ளே போன உடனே ரெண்டு புரோட்டாக்கே வயிறு நினைச்சிரும். இல்லைனா சில பேர் வந்து எமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புரோட்டா, ஆறு புரோட்டா அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. ஸோ இப்படி சாப்பிட்றதுனால என்ன நடக்கும்னா, வயிறு சீக்கிரம் நம்பிடும். அதுவும் நம்ம இதில் என்னென்னா, சாயந்தரம் தான் புரோட்டா சாப்பிட்றோமே, சாயந்தரம் புரோட்டா நைட்டு தான் புரோட்டா சாப்பிட்றோமே, நைட்டு சாப்பிட்டோடனே படுத்துருவோம், எந்த வேலையும் பார்க்க மாட்டோம். மோஸ்ட்லி சில பேர் தான் நைட் ஷிஃப்ட் போகிறது. ஸோ இவங்களுக்கு தான் வந்து அதிகமாக இருக்காது அந்த ரியாக்ஷன் வந்து. ஸோ இப்போ நைட்டு நம்ம ஏற்கனவே நைட்டு வந்து லைட்டாக சாப்பிட சொல்லுவாங்க, நம்ம நைட்டு வந்து அந்த புரோட்டாவை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பசங்க படுத்துருவோம். அது என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஏற்கழிப்பு எப்படின்னு சொல்கிறோம், உடம்புக்குள்ளே இருக்கிற பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் தூண்டிகிட்டே இருக்கும். பழைய விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே சாப்பிட்ட கழிவுகள் இருக்கும்ல. ஸோ அந்த கழிவுகள் என்ன செய்யும்னா, ஏற்கனவே கொஞ்சம் தங்கியிருக்கும், அந்த இதையும் சேர்த்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆரம்பித்தோடனே என்ன செய்யும்னா, அந்த எருக்கழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தனியாக ஒரு மெடிக்கல் டேர்ம் இருக்குது. அந்த எருக்கழிப்பை தூண்டுறதுக்குண்டான மெயினான ரீசன் இதுதான், அசிடிட்டி நிறைய பேருக்கு வரும், இதனால் நெஞ்சு எரிச்சல் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே காரணம் இந்த புரோட்டா சாப்பிட்றதுனால மட்டும்தான். சரி, இந்த ஃபுட்டை சாப்பிட்றதுனால மட்டும்தான் இவ்வளோ கெடுதியா அப்படின்னு, நீங்கள் நம்ம சாப்பிட்ற பல ஃபுட்டில் பல கெடுதிகள் இருக்குது, அதுதான் நமக்கு வந்து பல நோய்களை வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தவிர்க்க முடியாது, ஆனால் குறைச்சிக்கலாம்ல, நம்ம வந்து குறைச்சிக்கணும் புரோட்டா சாப்பிட்றத. குறைச்சிக்கிட்டோன்னா நம்ம ஹெல்த்துக்கு நமக்கு நல்லது. ஸோ இந்த அலாக்சன் சொன்னேன்ல, அதோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அலாக்சன் வந்து என்ன செய்யும்னா, ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்னேன் இல்லையா, பீட்டா செல்லில் போய் பீட்டா செல்லை அழிச்சிருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா, நமக்கு சுகர் லெவலை இன்க்ரீஸ், இன்சுலின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா லிப்பிட்ஸ், புரோட்டா மாவில் சொல்கிறேன், லிப்பிட்ஸு, கார்போஹைட்ரேட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், ப்ரோட்டீன் வந்து 12% தான் இருக்கும், லிப்பிட்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். அது போக லிப்பிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அது போக கார்போஹைட்ரேட் தான் 80% இருக்கும். இப்படி இருக்கிற இந்த புரோட்டா வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகிற எல்லா உணவுலையுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து டைரெக்டாக வந்து உடனே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறது, ஆனால் புரோட்டா வந்து டைரெக்டாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும், லிப்பிடாக கன்வெர்ட் ஆகும், கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பண்ணோம். ஸோ இப்படி டைரெக்டாக கன்வெர்ட் ஆகிறதுனால கொலஸ்ட்ரால் லெவலை அதிகமாக ஏற்றி விடும், கொலஸ்ட்ரால் லெவலை ஏற்றி விட்டுருமா. அது போக 6% உப்பு அதிகமாக இருக்குது, நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு புரோட்டாலையும் 6% அதிகமான உப்பு இருக்குது. சோடா உப்பாக இருந்தாலும் சரி, சாதாரண உப்பாக இருந்தாலும் சரி, உப்பு உப்பு தான். உப்பு சத்து அதிகமாகிறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, சோடியம் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சோடியம் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பொட்டாசியம் லெவல் கம்மியாகும். இப்படி பண்ணுறப்ப உயர் ரத்த அழுத்தம் வரும். உயர் ரத்த அழுத்தம் வந்துச்சுன்னா என்ன சொல்கிறது, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, சுகரு, இது மூணு வர்றதுக்கான மெயினான ரீசன் நம்ம சாப்பிட்ற புரோட்டா தான். ஒரு புரோட்டா சாப்பிட்டா பரவாயில்ல, நம்ம இதில் வந்து மாதத்துக்கு ஒன்று சாப்பிட்டா பரவாயில்ல, நம்ம தான் டெய்லி சாப்பிட்றோம்ல, தவிர்க்க முடியாது. ஆனால் வந்து வேறு உணவுகளை சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. இப்போ கடைக்கு போய் நம்ம புரோட்டா தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, ரெண்டு புரோட்டா சாப்பிட்லாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து தவிர்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தவிர்க்க முடியும், அது நம்ம மனசு வச்சா முடியும். ஸோ இந்த சுகர், ப்ரெஷர், அப்புறம் வந்து இன்னொரு மெயினான விஷயம், இது சாப்பிட்டு டைரெக்டாக எனர்ஜி கன்வெர்ட் ஆகிறதுனால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி வால்வுகள் விரிவடைகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். வயிற்றில் மேல் பகுதியில் நமக்கு அசிடிட்டி வர்றதுக்குண்டான ரீசன் மேல் பகுதி வால்வு, வயிறுடைய மேல் பகுதி வால்வு வந்து விரிஞ்சிரும். அப்படி விரிஞ்சிறதுக்கான மெயினான ரீசன் நம்ம சாப்பிட்ற இந்த புரோட்டா. அப்புறம் வந்து நம்மளுடைய லிவர் வந்து வீங்கிக்கிறோம், லிவர் வந்து வீங்கிறதுக்கான ரீசன் வந்து அதிகப்படியான கொழுப்புகள் வந்து அதில் போய் படிகிறதுக்காக தான், அதுதான் மெயினான ரீசன். ஸோ அப்படி படிக்கிறதுனாலும் நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். ஒன்லி புரோட்டா மட்டுமே டிபெண்ட் பண்ணி கிடையாது, பட் புரோட்டாவுமே ஒரு காரணம்தான் இதெல்லாம் வர்றதுக்கு. ஸோ இதுதான் வந்து கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கிறதுனால நமக்கு ஒரு புரோட்டா செவிக்கிறதுக்கு 6-8 மணி நேரம் ஆகும். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா
சின்ன குழந்தைங்களெலாம் கொடுத்து என்ன பண்ணுறது, 10 வயசு குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க, அவங்களுக்குலாம் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ப்ராப்ளம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். நானுமே எனக்குமே ரொம்ப பரோட்டா பிடிக்கும், ஆனால் இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்காக ஆர்டிக்கிளெலாம் நிறையா படித்தேன், இதுக்கு மேலே நான் பரோட்டா சாப்பிட மாட்டேன். ஸோ வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க நண்பர்களே. எனக்கான என்ன சொல்கிறது, ஒரு மெயினான விஷயம் வந்து இதில் இருக்குது, அது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கு மேலே போச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் டூவில் வந்து நான் இதை பற்றி இன்னும் வந்து டிஸ்கஸ்டு பண்ணுவோம். தேங்க்யூ நண்பர்களே, நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பை.